கதையம்சமுள்ள திரைப்படங்களை பார்ப்பது அரிது. அப்படியே கதை என்று ஒன்று இருந்தால் நல்ல நீதி கதைகளை, மக்களை மேம்படுத்துகிற கதைகளை பார்ப்பது என்பது இன்னும் அரிது. ஆனால் இந்த திரைப்படத்தில் பம்பரில் அற்புதமான நீதி கதைகளை சொல்லியிருக்கிறார். நேர்மை, நியாயம், ஒழுக்கம் இவைகளை பற்றியெல்லாம் இந்த திரைப்படம் வந்திருக்கிறது. ஆனால் இவைகளை மக்கள் ரசிக்கிற மாதிரி சொல்வது ரொம்ப சிரமம். ஆனால் இந்த திரைப்படத்தில் அதை சொல்லியிருக்கிறார்கள். திரைப்படத்தை தியாகராஜன் எடுத்திருக்கிறார், கதையாசிரியர் செல்வராஜ். ஒரு அற்புதமான கதையை அவர் தேடி அந்த கதையை திரைப்படம் பார்க்கிறவர்கள் ரசிக்கிற மாதிரி இயக்கி மக்களுக்கு வழங்குவது என்பது மிகப்பெரிய பணி. அந்த பணியை செய்திருக்கிறார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று இருக்கிற ஒரு சூழலில் அதற்கும் குறைவில்லாமல் நல்ல பாடல்கள் வருகிறது, நல்ல காட்சிகள் இருக்கின்றன, கலைநயம் இருக்கிறது, கருத்து இருக்கிறது, ஒரு நீதி கிடைக்கிறது. படம் பார்க்கிறவர்கள் அந்த 2 மணி நேரமாவது தங்களை தூய்மையானவர்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். அதுதான் இந்த படத்தினுடைய சிறப்பு. எல்லா காட்சிகளுமே நாம் எதிர்பாராத வகையில் வருகின்றன. ஒரு இஸ்லாமிய பெரியவர் அற்புதமாக காட்சி அளிக்கிறார். எனக்கு அவரை பார்க்கிற பொழுது மகாத்மா காந்தியை பார்ப்பது போல் இருக்கிறது. இவ்வளவு சிறந்த திரைப்படத்தை தியாகராஜன் அவர்களும் அவருடைய நண்பர்களும் எடுத்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களை பாராட்டுகிறேன். சார், கடந்த 7ஆம் தேதி இந்த படம் வெளியாச்சு, தேர்தல்களில் ஓடிட்டு இருக்கு. இந்த காலம் தாண்டி பார்ப்பதற்கான காரணம் ஸ்பெசிஃபிக்காக இந்த படம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்களா? இப்போ திரைப்படங்கள் பார்க்கிறதே ரொம்ப அரிதுனாங்க. நண்பர்கள் மிகவும் விரும்பி அழைத்தார்கள், வந்தேன். விரும்பி அழைத்ததனால் வந்தோம். ஆனால் வராமல் இருந்திருந்தால் ஒரு பெரிய நஷ்டமாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். சார், படம் நல்லாயிருக்கு நீங்களே சொல்லிட்டீங்க, அப்போ திரையரங்கு உரிமையாளர்கள் ஏன் சார் இந்த மாதிரி ஒரு புது படங்களுக்கு வந்து முன்னுரிமை தரமாட்டேன்றாங்க? தேட்டர் ஏன் கிடைக்க மாட்டேன்னு அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? எனக்கு திரைப்படத்தை பற்றி அதிகம் தெரியாது. இந்தியா கூட்டணி மீது பிரதமர் பல்வேறு விமர்சனங்கள் முன் வச்சிருக்கார். கிழக்கிந்திய கம்பெனியோடும் தீவிரவாத அமைப்போடும் ஒப்பிட்டு பேசியிருக்காரு. பிரதமர் விரக்தியில் இருக்கிறார், அவர் அவ்வாறு தான் பேசுவார். ஒரு சர்வாதிகாரி அவர், அவரால் ஜனநாயக சக்திகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. மணிப்பூரில் மனிதர்களை மனிதர்கள் எரித்துக் கொள்கிறார்கள், பெண்களை நிர்வாணப்படுத்துகிறார்கள், ஊர்வலமாக அழைத்து செல்கிறார்கள். எந்த காட்டுமிராண்டி சமுதாயத்தில் இது நிகழும்? எங்குமே இதை போன்று நிகழாது. மகாபாரத கதையில் கூட நிர்வாணப்படுத்தவில்லை, நிர்வாணப்படுத்த துரியோதனர்கள் முயற்சிப்பார்கள், ஆனால் இதில் நிர்வாணப்படுத்தியிருக்கிறாங்க, ஊர்வலமாக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. காட்டுமிராண்டித்தனத்திலும் மிக மோசமான ஒரு தனம் இது. அதை இந்த பிரதமர் அனுமதிக்கிறார். இது சம்பந்தமாக விவாதிக்க அவர் தயாராக இல்லை, இதை கண்டிக்க அவர் தயாராக இல்லை. வெட்கி தலைகுடிய வேண்டிய ஒரு விஷயம், அவர் வெளிநாடுகளுக்கு செல்கிறார், அவரை பற்றி அந்த வெளிநாட்டவர்கள் என்ன நினைப்பார்கள்? இதை போன்ற ஒரு தேசத்தில் இதை போன்ற நிகழ்வுகளை ஒரு ஆதரிக்கிற பிரதமர் வருகிறாரே என்றுதான் அவர்கள் எண்ணுவார்கள். எனவே அவரிடம் நீங்கள் இதைத்தான் எதிர்பார்க்கலாம், வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது.